ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கீழே வந்து ஸ்கேலப் டிசைனும், மேலே வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரியும், லைன் லைனாக வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக லைன்ஸ் போட்டிருக்கோம். இதுதான். இதை வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டு வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜரியில் ஒரு மூணு லைனு, அப்புறம் சுகர் பீடு ஒரு லைனு, திரும்ப வந்து ஸ்டோன் லைன் ஒரு லைனு, திரும்ப சுகர் பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு லைன்ஸ் த்ரெட் கொடுத்துருக்கோம். இந்த கர்வ் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மெயினாக இதில் தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த மோட்டிஃப் தான், இது இயரிங் மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு சென்டராக வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், ரவுண்ட் ஸ்டோனு. சேம் கலர், இந்த பிங்க் கலரே நமக்கு கிடைக்காதனால நம்ம த்ரெட் ஃபில்லிங் கொடுத்துட்டோம். ஸ்டோன் ஒட்டிட்டு திரும்ப பீடு, ஸ்டோனு, பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது சூரியன் மாதிரி அந்த மாதிரி பெருசு சின்னதாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி பெரிய ஸ்டோன் வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு நாலு சுகர் பீடு ஒரு ரெண்டாம் நம்பர் சைஸு, திரும்ப ரெண்டு சுகர் பீடு ஒரு ரெண்டாம் நம்பர் பெரிய சைஸ் பீடு மாற்றி மாற்றி போடுறப்போ அது வந்து அழகாக இருக்கும். இன்னும் வந்து இது கேப்பாக தெரியுது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பிங்க் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்றதுனால நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து 5x5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இப்போது இங்கே ஸ்டோன் ஒட்டி அவுட்லைன் வந்து பெரிய பீடு வச்சு போட்டாச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் லைன் கொடுத்துருக்கோம். ரெண்டு சைடும் வந்து இந்த ரெண்டாம் நம்பர் சைஸு பீடு தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து த்ரெட்லையும் ஒரு லைன் ஜரியிலையும் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த ஜிமிக்கி இல்லாத இடத்துல, அந்த ரவுண்டாக இல்லாத இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு அப்புறம் பெரிய பீடு ஒரு ரெண்டு சைடும் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஒரு ஒரு இதில் வந்து சுகர் பீடு மட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து ஜரி, அப்புறம் த்ரெட்டு, இது மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறோம். இது வந்து உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இது வந்து கீழே வந்து சும்மா ஒரு மணி மாதிரி தொங்குற மாதிரியான டிசைன் வேணுமேனு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பீட்ஸ் நம்ம வச்சுருப்போம், ஒரு குட்டி பீட்ஸு. இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்க இடத்துல மட்டும் பெரிய பீடு, சின்ன பீடு வந்து அரும்பரும்பாக வைக்கிற மாதிரி வச்சாச்சு. இதில் வந்து இந்த பிங்க் வந்து நல்லா நெருக்க நெருக்கமாக வந்து நம்ம வந்து பாணி ஸ்டிச் கொடுத்துருக்கோம், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நெருக்க நெருக்கமாக பாணி ஸ்டிச் கொடுத்துட்டு அதில் வந்து அங்கங்கே வந்து பீட்ஸ் வச்சுட்டோம். இதில் என்னென்னா, சுகர் பீடு ஒரு லைனு, ஸ்டோன் லேஸ் ஒரு லைனு, திரும்ப சுகர் பீடு, அரும்பரும்பாக கொடுக்கறதுக்கு சுகர் பீடு ஒன்று, அப்புறம் பெரிய பீடு, சுகர் பீடு அப்படின்னு அரும்பரும்பாக போட்டாச்சு. இந்த இதுதான் வந்து நமக்கு ஹைலைட்டே. அங்கங்கே வந்து சுகர் பீடு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து இன்னுமே வந்து பளிச்சுன்னு எடுத்துக்காட்டும். ஹோலாக வந்து இதுதான் இந்த இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்குது. ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம நார்மலாக வந்து எல்லாமே ஈக்குவலாக வந்து ஜரியில் போடுறதா இருக்கட்டும், இல்லை சுகர் பீடு யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் ஆன மாதிரி அந்த லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த ப்ளவுஸ் வந்து சாரியோட ப்ளவுஸு, அந்த சில்க் காட்டன் ப்ளவுஸ்னால நமக்கு வந்து டபுள் ஷேடடாக தெரிஞ்சிச்சு. ஒரு சைடு வந்து ஆரஞ்சாகவும் ஒரு சைடு வந்து ஒரு மைல்டு அந்த எல்லோ கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் வந்து அதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.